அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட் லைனிலே ரேப்போ பிளாக் பிளாக்குக்கான ரேப்பை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் ஆட்டத்திற்குள் செல்லலாம். நான் இதற்கு முதல் ஒரு வீடியோ போட்டுள்ளேன், அதாவது கிங்ஸ் கேம்பிட்டினுடைய அந்த வீடியோ. அதை நீங்கள் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பிலோவிலே கொடுத்துக்கிறேன், நீங்கள் சென்று பார்க்கலாம். ஓகே, அத்துடன் இந்த வீடியோவுக்கு ஏதாவது நான் பிழையாக எதுவும் தவறுகள் விட்டிருந்தால், அதாவது இதில் ஏதாவது சில மிஸ்டேக் விட்டிருந்தால் அதை தெரியப்படுத்துங்கள் கமெண்டிலே. ஓகே, வாருங்கள் இப்பொழுது நாங்கள் ஆட்டத்திற்குள் செல்லலாம். E4, E5, F4, E+F4, Nf3. அடுத்த மூவ் வந்து G5. இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே இந்த குதிரையினால் இதை வெட்ட முடியாது. ஏனென்றால் இந்த குயினானது இதை கட் பண்ணி விட்டுரும், குதிரை எடுக்கக்கூடியதாக இருக்கும், எனவே கட் பண்ண முடியாது குதிரையினால். ஓகே, அடுத்த மூவை பார்க்கலாம். ஆம், அடுத்த மூவ் வந்து H4. இப்பொழுது உடனடியாக விளைக்கான தன் சிப்பாயை முன்னோக்கி நகர்த்துகின்றது குதிரையை அட்டாக் செய்வதற்காக. ஆம், இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே இந்த சிப்பாயினால் இந்த குதிரை அட்டாக்கு உட்படுத்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த மூவ் வந்து Ne5. ஆம், இப்பொழுது நைட்டானது E5க்கு நகர்த்தப்படுகின்றது. ஆம், இப்பொழுது அடுத்த மூவ் பிஷப் ஜி செவனுக்கு நகர்த்தியதற்கான மிகவும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த பிஷப்பினால் இந்த குதிரையை கட் பண்ணலாம், அதற்காக இது நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, அதுக்கு அடுத்த மூவாக ஒயிட் என்ன செய்யும் என்று பார்த்தால், அந்த குதிரையினால் G4 இருக்கின்ற சிப்பாயை கட் பண்ணுகின்றது. ஆம், கட் பண்ணியாச்சு. அடுத்தது D5. ஆம், இப்பொழுது பாருங்கள், இந்த சிப்பாயானது இந்த சிப்பாயை கட் பண்ணுகின்றது. இது ஒரு தவறான மூவாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் அடுத்தடுத்த மூக்களில் விளைக்கானது ஈஸியான ஒரு செக்மேட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த மூவை கவனியுங்கள், இது வெட்டுகின்றது. இப்பொழுது பாருங்கள், இந்த லைனானது ஓப்பனாக காணப்படுகிறது. இந்த ராஜாவினுடைய இந்த லைனானது ஓப்பனாக காணப்படுகின்றது. இது மிகவும் ஒரு டேஞ்சரான விளைவுகளை வயிற்றுக்கு கொடுக்கும். ஓகே, அடுத்த மூவ் Qe7 செக். இப்பொழுது இங்கே பாருங்கள், ராஜாவிற்கு இங்கிருந்து இங்கே டிரெக்ட் செக் அடிக்கப்படுகின்றது. எனவே இந்த செக்கின் ஊடாக இதை தடுக்க வேண்டுமா இருந்தால் நம் குயினை இங்கே நகர்த்தலாம், அல்லது விட்டால் சிப்ப மந்திரியை இங்கே நகர்த்தலாம். ஆனால் நகர்த்தக்கூடாது, ஏனென்றால் இப்பொழுது இது இங்கே நகர்த்துவதாக இருந்தால் இந்த பிஷப்பினால் இந்த குதிரை கட் பண்ணப்பட்டு விடும். எனவே இதை தடுக்கும் விதமாக ஒரே ஒரு மூவ் தான் இருக்கின்றது, கிங்குக்கு Qe2. ஓகே, இந்த சூழ்நிலையிலே Bd4 செக். ஓகே, பிளாக் Bd4 செக், தென் Qe2 F3. ஆம், இப்பொழுது F3க்கு செல்கின்றது. அடுத்ததாக Bd4 செக். அடுத்ததாக எதுவுமே செய்து கொள்ள முடியாது கிங்கினால், கிங்கானது நகர்த்தினால் குயின் போய்விடும். எனவே இதை தடுக்கும் விதமாக அந்த பிஷப்பினை இந்த கிங் கட் பண்ணுகின்றது. ஆம், அடுத்த மூவிலே நைட் இந்த செக் அடிக்கின்றது ராஜாவிற்கு, பிளாக் நைட் இதனால் செக். ஆம், இப்பொழுது பாருங்கள், இந்த சூழ்நிலையிலே Qe2 F3. ஆம், அடுத்த மூவாக குயினானது E4க்கு நகர்த்தப்படுகிற செக் அடிக்கப்படுகின்றது. இப்பொழுது செக் மேட் ஆகின்றது. ஓகே, இதுதான் இந்த ரேப்பினுடைய அதாவது விளக்கம், அதாவது கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட் லைன் ரேப்போ பிளாக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவுக்கு இப்பொழுது நாங்கள் செல்லலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட் லைனிலே ஃபோக் வியர் ஹவுண்ட கேம்பிட்டினுடைய பிளேக்குக்கான ரேப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது மீண்டும் பாருங்கள்,
ஃபோக் வியர் ஹவுண்ட ஹேம்பிட்டிடே ரேப் ஃபோ பிளாக் பிளாக்கிற்கான ரேப். அதாவது இது வந்து கிங்ஸ் கேம்பிட் டில் அக்செப்டட் லைனிலே காணப்படுகின்றது. ஓகே, பாருங்கள் இப்பொழுது நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். e4 e5 f4 d5. இப்பொழுது பாருங்கள் இந்த சிப்பாயானது, அதாவது இந்த சிப்பாய் இதை வெட்டவில்லை, அத்தனை இந்த சிப்பாயும் இதை வெட்டவில்லை. ஆனால் என்ன செய்யப்போகின்றது என்று பார்த்தால், நைட் கோ டு f3. இந்த குதிரை இங்கே வருகின்றது. ஆம், நைட் கோ டு f3, டி கிராஸ் e4. இப்பொழுது பிளாக் சிப்பாயானது ஒயிட் சிப்பாயை க்ரஷ் பண்ணுகின்றது, ஹாட் பண்ணுகின்றது. அடுத்த மூவிலே நைட் கோ டு நைட் க்ரஸ் e5. ஓகே, அடுத்த மூவ் வந்து நைட் c6. ஆம், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குதிரையானது ஒயிட் குதிரையானது இதை வெட்டவில்லை. அதுக்கு பதிலாக இந்த பிஷப்பை கொண்டு வந்து இங்கே வைத்து இங்கே பின் செய்கின்றது. ஆம், ஓகே, இப்பொழுது இந்த மூவிலே இப்போ பின் செய்கின்றது. இப்பொழுது பாருங்கள் இங்கே டபுள் அட்டாக் காணப்படுகின்றது. அதாவது குதிரையினை இந்த மந்திரியாலும் வெட்டலாம், அல்லாவிட்டால் இந்த குதிரையினாலும் காட்பலாம். ஆனால் இதை தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கின்றது. இந்த சிப்பாய் தான் இதுக்கு காஃப் பண்ணி கொண்டிருக்கின்றது. எனவே இதொரு அடுத்த மூவை இந்த பிஷப்பினை இங்கே நகர்த்தலாம், அவர் நகர்த்தவில்லை. அதற்கு பதிலாக அவர் நகர்த்துகின்ற மூவ் வந்து நைட் கோ டு ஹியர், அதாவது f6க்கு நகர்த்தப்படுகின்றது. ஆம், இந்த சந்தர்ப்பத்திலே நைட் க்ராஸ் c6. ஆம், இப்பொழுது சிப்பாயினால் குதிரை வெட்டப்படுகின்றது. அடுத்து நைட் க்ராஸ் c6. ஆம், இப்பொழுது ராஜாவிற்கு செக். இப்பொழுது கோட்டை தூக்கப்படுகின்றது, அதாவது கோட்டை இழக்கப்படுகின்றது. ஆம், இந்த சூழ்நிலையில் ஒரு பியூட்டிஃபுல், அதாவது என்ன சொல்லுவதுண்டா, அதாவது ஒரு அட்டகாசமான ஒரு ஆட்டத்தை விளைக்காடப் போகின்றது. அதை கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த மந்திரியானது இங்கே கொண்டு வந்து வைத்தால் இந்த குயினை அடுத்த காட்டிலே அடுத்த மூவிலே கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஏனென்றால் இந்த குயினால் எங்கே மூவ் பண்ண முடியாது, இந்த ராஜாவை முன்னோக்கியும் நகர்த்த முடியாது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை விளக்கிற்கு ஏற்படுத்தும். ஓகே, அதை பாருங்கள். ஆம், இப்பொழுது இங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த கிங்கானது இங்கே நகர்ந்து கொண்டு வைத்தால் இப்போ உடனடியாக இந்த மந்திரியானது இந்த குயினை கட் பண்ணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்துடன் எனது இந்த யூடியூப் வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை எனக்கு கமெண்டிலே தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ.